பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கேரக்டரில் ப்ளே பண்ணிட்டு வந்த ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் திடீர்னு சீரியல் விட்டு விலகிட்டாங்க. ஏன் நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியல் விட்டு விலகிட்டீங்க அப்படின்னு ஜெனிஃபர் அவர்கள்ட்ட அவங்களோட ஃபேன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான பதிலை ஒரு வீடியோ மூலமாக ஜெனிஃபர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் பாக்கியலட்சுமி சீரியல் விட்டு விலகிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு ராதிகா கேரக்டர் இப்போ நெகட்டிவ் ரோலில் சேஞ்ச் ஆகிறதுனால அது எனக்கு ஷூட் ஆகலை, அதனால நான் பாக்கியலட்சுமி சீரியல் விட்டு விலகிட்டேன். மற்றபடி விஜய் டிவிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பர்சனல் ரீசனை அவங்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒரு வீடியோவாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லவ் அப்படிங்கிற சேனலில் இப்போ அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க. ஜெனிஃபர் அவர்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் பாக்கியலட்சுமி சீரியல் விட்டு விலகியிருக்காங்க. அந்த வீடியோவில் ஜெனிஃபர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அண்ட் இப்போ வர டிசம்பரில் நாங்கள் ஒரு பேபி கேர்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எனக்கு இப்போ 6 மந்த்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கா, அதனால் நாங்கள் இப்போது ஒரு பொன் குழந்தையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எனக்கு பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்காக நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெனிஃபர். ஸோ லெட்ஸ் டாக் ட்ரெண்ட் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை ஜெனிஃபர் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் உங்களோட வாழ்த்துக்களை ஜெனிஃபர் அவர்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறைய சினி அப்டேட்ஸ்க்கு லெட்ஸ் டாக் ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அமுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.